நியூ மாடல் ப்ளவுஸ் பேக்கில் டிசைன் பண்ணுறது எப்படி, அதுக்கான பேட்டர்ன் மேக்கிங் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த நியூ மாடல் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஐவரி க்ரீன் காம்பினேஷன் கோல்டன் ஃபேப்ரிக்கில் எடுத்து பண்ணியிருக்கேன். நடுவில் கொஞ்சம் ஒரு 8 லூப்ஸ் லெக் சைடில் வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த நியூ மாடல் ப்ளவுஸில் பேக்கில் ஃப்ரில்ஸு டபுள் ஃப்ரில்ஸ் வச்சு இதை அலங்காரம் பண்ணியிருக்கோம். இந்த இதுக்கான பேட்டர்ன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு சாதாரணமாக நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு உங்களுக்கு பேக் எடுக்க தெரியும்னா அந்த பேக் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நேரடியாக எடுத்த அளவுகளை கால்குலேட் பண்ணி பேக் எடுக்க முடியும்னா அந்த பேக் எடுத்துக்கலாம். பின்பக்க கழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனோட இறக்கம் ஒரு 30 உயரம் குறைவாக உள்ளவங்களுக்கு 7.5 இன்ச்சும் நடுத்தர உயரம் உள்ளவங்களுக்கு 8 இன்ச்சும் உயரம் அதிகமாக உள்ளவங்களுக்கு 8.5 இன்ச்சும் நீங்கள் வச்சு நீங்கள் இதை பின்பக்க கழுத்து இறக்கலாம். மற்றபடி இப்போது ஆமூல் சைடில் ஒரு 3 இன்ச்சு வச்சு ஒரு வட்டம் போட்டிருக்கேன். அதே மாதிரி கழுத்து இறக்கத்துக்கு கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சு ஒரு வட்டம் போட போகிறேன். இதெல்லாம் நீங்கள் இதில் எப்படி ஷேப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. அளவெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட குறைய நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஷேப்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஷேப்ஸுக்கு 3 இன்ச்சு இப்போ நான் இதில் வச்சுருக்கேன் அப்படின்றத காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் 2.75 இன்ச்சு ரொம்ப ஒல்லியான உருவமாக இருந்தால் 2.5 இன்ச்சு அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் ஃபோல்டு பேக்காக இருக்குது. பின்பக்கத்துக்கு நாம் டாட் நம்ம போட்டுக்கலாம். பேக்குடைய பாட்டமுக்கு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு டாட்டை போட்டுக்கலாம். நம்ம ஒரு 4 இன்ச் சென்டரில் இருந்து எடுத்துக்கோங்க. 4 இன்ச் டாட்டோட உயரம் இருக்கட்டும். டாட்டோட 2 பகுதியும் சேர்த்து 3/4 இருக்குதுன்னா போதுமானது. ரொம்ப ஜாஸ்தி டாட் போடக்கூடாது பேக்குக்கு. இந்த பின்பக்கத்தோட துண்டுக்கு ஒரு 3 அங்குலம் வச்சு ஷேப் பண்ணுறேன். இந்த 3 அங்குலம் 2 அங்குலன்றது இங்கே இருக்கமாக பிடிக்க வேணாம். உங்களோட ப்ளவுஸோட சைஸுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஷேப் பண்ணால் நல்லாயிருக்குமோ அந்த அளவுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ ஆமூர் சைடில் உள்ள ரவுண்ட் பீஸு கழுத்து பகுதியை வெட்டி எடுத்துக்கிறேன் நான். ரைட்டு, இதுக்கு அடுத்து வரக்கூடிய பாடத்தில் இதை துணியில் பரப்பி வெட்டுறது எப்படின்றது வந்துட்டு இருக்குது. பாருங்கள், அதுக்கு முன்னால் இந்த மாடர்ன் ப்ளவுஸோட பேட்டர்ன் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்த்து முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இதை துணியில் எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பாரத் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வழங்கக்கூடிய ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் ஃபார் பேட்டர்ன் மேக்கிங் அப்படின்னு ஒரு டிவிடி நாங்கள் வெளியிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுடிதார், சல்வார், கேதரிங் பேண்ட்டு, கம்மீஸில் ப்ராட் பாட்டம், ஒரு 10 வகையான கழுத்து பேசிக் நெக் வெரைட்டிஸ் எப்படி பண்றது அப்படின்றத ஒரு 2 DVD வெளியிட்டிருக்கோம். லெவல் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதாரண பிளவுஸ், கட் பிளவுஸ், 3 பீஸ்ல கட்டோரி, 4 பீஸ்ல கட்டோரி பிளவுஸ் எப்படி பண்றது, பிரின்சஸ் கட் பிளவுஸ், சாதா பிளவுஸ்ல பிரின்சஸ் கட்டு, கட் பிளவுஸ்ல பிரின்சஸ் கட் எப்படி பண்றது, கேப் ஸ்லீவ் எப்படி பண்றது அப்படின்றத பிளவுஸ் மேக்கிங் அப்படின்ற ஒரு டிவிடி, 4 DVD வரும். இது வந்திருக்கு. வீட்டில் பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்ஸ்டியூட்டுக்கு போய் பயிற்சி பண்ண முடியாது, வீட்லயே இருந்து பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ஏற்கனவே பாதியில் இந்த பயிற்சியை வந்துட்டு செய்ய முடியாம தொடராம விட்டுட்டவங்க, ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நாங்கள் இதில் நல்லா ஸ்கில்டா வரணும், நல்ல டெக்னிக்கலான விஷயங்கள் தெரியணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்காகவே இந்த மாதிரியான ஒரு டிவிடி பண்ணியிருக்கோம். இதனோட சாம்பிள்ஸ், 1-2 சாம்பிள்ஸ் வந்து tailoringinstitute.com வெப்சைட்டில் போட்டிருக்கோம். நீங்க சாம்பிள்ஸ் பாக்குறவங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி இதை நெட் பேங்கிங் மூலமா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க bharatskills.com எங்களோட வெப் ஸ்டோருக்குள்ள போயிட்டு நீங்க நெட் பேங்கிங் மூலயமாவோ அல்லது கேஷ் ஆன் டெலிவரி தேவைப்படுறவங்க இதை வாங்கிக்கலாம். இதுக்கு மேல இதை இந்த பாடத்தை வந்து எப்படி துணியில பரப்பி வெட்டுறது, எப்படி ஸ்டிச் பண்றதுன்றத வந்துட்டே இருக்கு, பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே பேட்டர்ன் எடுக்கிறது எப்படின்றத பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னை லைனிங் ஃபேப்ரிக்கில் பரப்பிடுங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்தையும் இந்த பேக்கில் மாத்திரம் 1.25 இன்ச் அளவுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக துணி வச்சுக்கிறேன். அது ஒரு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேக்கோட பார்ட் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். பேக்கோட கீழ் பார்ட்டை கட் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஸ்லீவ்ஸில் கட் பண்ணுங்கள், ஸ்லீவோட நாச்சஸ்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க, எங்கே அட்டாச் பண்ணணும் ஃப்ரண்ட் எதுன்னு தெரியறதுக்கான நாச்சஸ்ஸு எல்லாமே தயாராக இருக்கட்டும். அதே மாதிரி முன்பகுதிக்கான பேட்டர்னை வச்சு முன்பகுதி நம்ம வெட்டி எடுக்கிறோம். முன்பகுதிக்கான டாட் மார்க்கிங்கு, சைடு அட்டாச் பண்ண வேண்டிய மார்க்கிங்கு எல்லாம் கிளியராக எடுத்துக்கோங்க. நாட்ச் மார்க்கிங்கில் ஃப்ரண்ட்டு பட்டி வெட்டிக்கலாம், நம்ம இடுப்பு பட்டி லைனிங்கில் எல்லா பாகமும் நம்ம வெட்டி முடிச்சிருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சுவல் ஃபேப்ரிக்கு லைனிங்கை விட ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வர மாதிரி வெட்டிக்கோங்க, கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். ஷோல்டர் சைடில் வரக்கூடிய அந்த ரவுண்டு பீஸுக்கு க்ரீன் கலர் ஃபேப்ரிக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கிறது, அதை எதுவும் எக்ஸ்ட்ராலாம் நம்ம விட தேவையில்லை. இந்த ரவுண்டு பீஸ் வெட்டியிருக்கிறத காட்டியிருக்கேன் எப்படி வெட்டியிருக்கோன்ட்டு. கோல்டன் கலர் ஃபேப்ரிக்கில் ஸ்லீவ்ஸோட லைனிங் ஃபேப்ரிக் நம்ம வெட்டதை வச்சு ஸ்லீவை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க, லைனிங்கை வச்சு தைச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு கோல்டன் கலர் ஃபேப்ரிக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். துணி சூஸிங்கன்றது வெரி இம்பார்ட்டண்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு வெட்டிக்கோங்க, லைனிங்கை விட கொஞ்சம் பெருசாக வர மாதிரி. பட்டி வந்துட்டு லைனிங் தான் கரெக்டான சைஸில் நம்ம வெட்டியிருக்கோம். அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து நமக்கு வர பீஸில் கோல்டன் பீஸ்லையும் ஒன்று வெட்டி எடுத்துருக்கேன். பின்பக்க முதுகு பகுதிக்கு ஒரு 3 இன்ச்சில் ஒரு துண்டு எடுக்கிறேன், நான் 3 இன்ச்சு அகலத்தில் வர மாதிரி ஒரு துண்டு எடுத்துக்கிறேன். பின்பக்க முதுகு பகுதிக்கு கோல்டன் ஃபேப்ரிக்கில் இதை எடுத்திருக்கேன், கோல்டன் லேயரில் எடுத்துருக்குது. பேக்கில் லூப் வர்றதுக்காக ஒரு 2 இன்ச்சு அகலத்தில் ஒரு 3.5 இன்ச்சு நீளம் இருந்ததுன்னா போதுமானது. இந்த மாதிரி 10 லூப்ஸ் அல்லது எவ்வளோ லூப் நம்ம வைக்க போகிறோமோ அவ்வளோ லூப் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு மாடலை பொறுத்து 8 லூப்போ 10 லூப்போ நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த லூப்ஸுக்கு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லூப்ஸை தச்சுக்குவோம் நம்ம ஃபஸ்ட்டில், துணியினுடைய உள்பக்கமாக இந்த தையல் வரட்டும். ஏன்னா திருப்ப போகிறோம், இதை திருப்பும்போது மேல்புறம் வரா மாதிரி நீங்கள் தச்சுக்கணும். இதை லூப்ஸ் தச்சு எடுத்துட்டு நான் லூப்போட ஒரு கார்னர் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் லூப்பை திருப்ப முடியும். லூப்போட ஒரு கார்னர் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஊசி எடுத்து நீங்கள் திருப்பிக்கலாம் லூப்பை. இந்த லூப் வந்துட்டு பேக் சைட் பீஸில் எப்படி வைக்க போகிறோன்றதெல்லாம் முதல் மார்க் பண்ணிக்கோங்க, முதலே பிளான் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கான நாச்சஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவில் கிராஸில் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் முதலே நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். வச்சு பார்த்துக்கோங்க துணியில் அந்த மார்க்கிங்கில் நீங்கள் இப்போ வச்சு தைக்க போகிறீங்க ஒவ்வொரு லூப்பாக. இதெல்லாம் ஒவ்வொரு மாதிரி நம்ம செய்யலாம், அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு பார்த்து மார்க் பண்ணிக்கிறது நல்லது. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு அளவும் நம்ம கொடுக்க முடியாது, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் வித்தியாசம் வித்தியாசமாக வரும்ன்றதால நீங்களே அதை வச்சு இந்த இடத்துல இந்த இடத்துல லூப் போகிற மாதிரி அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் அட்டாச் பண்ணியிருக்கிற லூப்பை, அட்டாச் பண்ண லூப்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கேன். அதே மாதிரி கீழ்ப்புறமாக நம்ம அந்த லூப்பை அட்டாச் பண்ணிக்கலாம். லூப்பை அட்டாச் பண்ணும்போது லைட்டாக லூஸ் வச்சுக்கோங்க, லூப்பில் வந்து கொஞ்சம் லைட் லூஸ் இருக்கணும், ரொம்ப டைட்டாக இழுத்து வைக்கக்கூடாது, பைப்பிங்லாம் போடும்போது மடியும். கீழே மேலே ரெண்டு பக்கமும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், இங்கே தான் லூப் வரப்போகுது அப்படின்ட்டு, அதனால் அந்த மார்க்கில் கரெக்டாக வச்சு தச்சுட்டு வரேன். ஈவனாக வரும் அப்போ தான். எல்லாம் பென்சில் எடுத்து நீங்கள் மார்க்கே பண்ணிக்கலாம். நீங்கள் ரைட் அதிகமாக இருக்க லூப்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை லைனிங் ஃபேப்ரிக் ஒன்று கீழ் பக்கமாக கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம். நம்ம இந்த பின்பக்க முதுகு பகுதிக்குள்ளே இந்த துண்டை லைனிங் ஃபேப்ரிக் கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம். அதிகமாக இருக்குது லைனிங்கை வெட்டிட்டுருக்கேன். இந்த ரவுண்டு பகுதிக்கெலாம் கொஞ்சம் லைட்டாக வெட்டி விட்டுருக்கோங்க, ஷேப்டான பகுதியெல்லாம் திருப்புறதுக்கு வெட்டி விட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இப்போ கீழ்ப்பகுதியை லைனிங் அட்டாச் பண்ணுறேன், அதிகமாக இருக்க லைனிங்கை கட் பண்ணி எடுத்துடுறேன்.
ஷேப்ஸாக இருக்கிற பாகத்துக்கெலாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். திருப்பிடுவோம் நம்ம உள்பக்கம் இருக்கிற துண்டை வெளிப்பக்கம் வர மாதிரி திருப்பினதுக்கப்புறம் இது இப்படி இருக்கும். இதுக்கு ரெண்டு சைடும் எட்ஜில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம எட்ஜ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எட்ஜில் ஸ்டிச் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி கீழ்ப்பகுதியில் நம்ம எட்ஜில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எட்ஜ் ஸ்டிச் அப்படின்னும் போது ஒரு பைப்பிங்க்கும் உள்ளே வர மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் பைப்பிங் போட்டிங்கன்னா அது வெளியில் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு உள்ளே இருக்கணும் உங்களோட ஸ்டிச்சஸ். க்ரீன் கலர் ஆக்சுவல் ஃபேப்ரிக்கில் கால் இன்ச்சு கழுத்து பகுதியில் வெளியில் விட்டுடுங்க. கழுத்து பகுதியாண்ட ஒரு கால் இன்ச்சை விட்டுட்டு தைங்க. நாங்கள் ஒரு சீம் அலவன்ஸ் இருக்குது, அதை விட்டுட்டேன் நான், கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். நான் கோல்டன் ஃபேப்ரிக் ஆக்சுவல் ஃபேப்ரிக் இதுதான், வெளியில் தெரிய போகிற ஃபேப்ரிக்கு. கட் பண்ணி எடுத்துடுறோம் அந்த கால் இன்ச்சை. கிராஃப்ட் பீஸ் பைப்பிங் கொடுக்கறதுக்காக கிராஃப்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். கிராஃப்ட் பீஸ் அட்டாச் பண்ணிக்குவோம் கழுத்தோட பைப்பிங்க்கு. ஒரு பகுதியை மடித்து தச்சிடலாம் கிராஃப்ட் பீஸை. சிலம்பலான ஓரத்தை மடித்து தச்சுக்கலாம். 1/8 கேப் கொடுத்து பைப்பிங் போட போகிறேன். 1/8 கேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் கழுத்து பகுதியை. கரெக்டாக 1/8 கேப் இருந்ததுன்னா போதுமானது. இது பைப்பிங்காக ஸ்டிச் பண்ணுறோம். நல்லா கீறிக்கங்க. கீறி விட்டு பைப்பிங் அடிச்சுக்கலாம். இதில் கழுத்து பகுதியில் பைப்பிங் தச்சிட்ருக்கோம். பைப்பிங் முடிஞ்சிருச்சு. இது கழுத்துக்கு கீழே வர ஃப்ரில்லுக்கான பீஸு. இது வந்து ஒரு 1.5 இன்ச் அகலத்தில் நீங்கள் வெட்டி எடுத்தீங்கன்னா போதும். ரெண்டாக மடித்து சும்மா சிலும்பலான பக்கத்தில் தையல் போட்டுக்கலாம். இதில் ஃப்ரில்ஸ் வைக்க போகிறோமோ. ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் வர மாதிரியான ஃப்ரில்ஸ் லைனாக வச்சுட்டோம். இது கழுத்துக்கு கழுத்துடைய கீழ்ப்பகுதிக்கு தேவையான அளவுக்கு நம்ம துணி வெட்டி எடுத்துக்கலாம். நான் 40 இன்ச் நீளம் வெட்டி எடுத்திருந்தேன். இந்த கழுத்து பகுதிக்கு கீழே வச்சு அட்டாச் பண்ணலாம். இது உங்களுக்கு ஸ்ட்ரைல பொறுத்து எவ்வளோ தூரம் வெளியில் தெரிஞ்சு அழகாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வைக்கலாம். 1/4 இன்ச் அல்லது 3/8 இன்சஸ் 3 புள்ளி அளவுக்கு, 1/2 இன்ச் வெளில வேண்டாம். 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கூடுதலாக வெளியில் வரா மாதிரி வச்சுட்டு கீழ்ப்பகுதி கழுத்தை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிட்டுருக்கோம். கீழ்ப்பகுதி உள்ள கழுத்து க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. தச்ச பீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டிகிட்ருக்கேன். இப்போ லைனிங்கில் வந்து கழுத்து பகுதியை ஒரு 1/4 இன்ச் மடித்து தச்சுக்கலாம். லைனிங்கில் கழுத்து பகுதியை முதல்ல ஒரு 1/4 இன்ச் கீழே இருக்கேன். இந்த 1/4 இன்ச்சை வந்து மடித்து தச்சுக்க போகிறேன். கழுத்தில் வந்து சென்டர்லேருந்து ஆரம்பித்து இந்த பீஸை லைனிங் பீஸையும் பாடி பீஸையும் அட்டாச் பண்ணுறேன். பைப்பிங்கோட ஓரத்தில் தையல் வர மாதிரி அட்டாச் பண்ணுறேன். இந்த பாதி கழுத்து பகுதியை அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டு பாதியும் அட்டாச் பண்ணியாச்சு. கழுத்தில் லைனிங் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ ஃப்ரில்லோட சைடை ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங்கை வந்து பாடியோட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் ஃபேப்ரிக் போக பாடியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்குவோம். நம்ம ஆக்சுவல் ஃபேப்ரிக்கில் அதிகமாக வச்சதெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் பகுதியில் வட்டமான பீஸு அதை தயார் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம ஆமூல் பகுதியை விட்டுட்டு கழுத்து பகுதியை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் வட்டமாக. ஆமூல் பகுதியை விட்டுட்டு கழுத்து பகுதியை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு சைடுக்கும் கரெக்டாக பார்த்து எதிர்புற வர மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரவுண்டு ஷேப் இருக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் வி ஷேப்பில் வெட்டி விட்டுக்குங்க. திருப்பிட்டு மேல் தையல் போட்டுக்கலாம். ஒரு பகுதியை ஒட்டி தைச்சா போதும். இன்னொரு பகுதி சிலம்பலாக இருக்கலாம். அந்த பகுதி கை ஏற்றுறதுக்குள்ள ஆமூல் பகுதி. கழுத்து பகுதியை தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். க்ரீன் கலர் பீஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு கீறிக்கங்க. மேல் தையல் போட்டுக்கலாம். க்ளோசிங் பண்ணிக்கலாம். அந்த சைடை ஆமூல் பகுதியில் க்ளோசிங் பண்ணிக்கலாம். ரைட்.
ரெண்டு பக்கம் வட்டம் பீஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தச்ச பீஸ் எப்படி இருக்குன்னு காட்டிகிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் அகலத்தில் ஐவரியில் ஃப்ரில் வைக்கிறதுக்கான பீஸ் எடுத்திருக்கேன் நான். இதில் ஃப்ரில் வச்சிட்ருக்கேன் 4 இன்ச்க்கு 4 இன்ச்க்கு. ஏற்கனவே கழுத்து பின்பகுதிக்கு ஃப்ரில் வச்ச மாதிரியே சேம் தான் இதை இதுக்கும் நம்ம வைக்க போகிறோம். இது பாடியுடைய இந்த வட்டப்பகுதியில் அட்டாச் பண்ணுறோம். இதை அதில் அதே மாதிரி ஒரு 4 இன்ச் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா போதுமானது, ஃப்ரில் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணது எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கேன். அதே மாதிரி ரெண்டாவது சைடுடைய ஃப்ரில்லையும் நம்ம அட்டாச் பண்ணலாம். இந்த ஃப்ரில் அட்டாச் பண்ண இடத்துல கோல்டு கலரில் லேஸ் ரெண்டு சைடுக்கும் வச்சு முடிச்சிருக்கேன் நான். அதே மாதிரி கழுத்து பகுதிக்கும் ஒரு கோல்டு கலர் லேஸ் வைக்கலாம் நம்ம. நான் அந்த இடம் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கு, அதுக்காக இந்த லேஸ் வைக்கிறோம். ஒரு ஃபினிஷிங் வர்றதுக்காக அந்த லேஸ் வச்சு தச்சுட்டு வரோம். லேஸோட ரெண்டு பகுதியிலையும் தையல் போட்டுக்கலாம். லேஸுடைய ஒரு பகுதியில் முதல் போட்டேன், இப்போ ரெண்டாவது பகுதியில் போட்டுட்ருக்கோம். லேஸ் தச்சு முடிச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்றத காட்டிகிட்ருக்கேன். பேக்கோட பேட்டர்னை எடுத்து வச்சு அந்த 3/4 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவை விட்டு மார்க் பண்ணியிருந்தோம், அந்த 3/4 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மார்க்கில் தான் நம்ம இந்த மேலிருந்து ரவுண்டு பீஸ் தயார் பண்ணதை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இதில் அந்த ஃப்ரில் வந்திருக்க இடத்துல கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரில் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது, ஃப்ரில் கீழே வரா மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மார்க்கிங்க்கு கீழே வரா மாதிரி நல்லா குறுக்கு கட்டி நல்லா அழகாக முடிங்க. தயாரான பேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத காட்டியிருக்கேன். இது ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு காட்டிகிட்ருக்கேன். சென்ட்ராக விட்டுருக்கக்கூடிய இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் பேச்சஸ்ஸு மோட்டிவ்ஸ் ஏதாச்சும் வைக்கலாம், அல்லது ஃபேப்ரிக்லேயே துணியிலேயே செய்யப்பட்ட பட்டன்ஸ் வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இதுவரைக்கும் பாரத் ஸ்கில்ஸோடைய வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் எங்களோட அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை பார்ப்பதற்கு மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.